எல்லாருக்கும் வணக்கம். இனி நாம் பார்க்க போற சிறுகதை திருமதி லட்சுமி அவர்கள் எழுதிய தகுந்த தண்டனை அப்படின்ற சிறுகதையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போறோம். இந்த கதை நடந்த காலகட்டம் 1940 அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தோட ஒன்றனா மட்டும்தான் கதைக்குள்ள போக முடியும். இப்போ இந்த சிறுகதை எப்படி தொடங்குதுன்னா, ராமகிருஷ்ணன் கல்யாணிக்காக லைப்ரரி வாசல்ல காத்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கொஞ்சம் டென்ஷனோடய காத்துட்டு இருக்கான். என்னன்னா, ஒரு மூணு நாளா கல்யாணி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தான். இருந்தாலும் பேச தைரியம் இல்லாம சாதாரணமா பேசிட்டு மட்டும் போயிட்டான். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டான். காத்துட்டு இருக்கான். அவன் காத்துட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம கல்யாணியை பத்தியும் ராமகிருஷ்ணனை பத்தியும் சின்ன ஒரு முன்னரை மட்டும் பார்த்துருவோம். கல்யாணி ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, ராமகிருஷ்ணன் அப்படிதான். ரெண்டு பேருமே மெடிக்கல் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பரிசுகளும் மெடல்களும் வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ராமகிருஷ்ணனை விட கல்யாணி நிறைய பரிசுகள் மெடல்கள் வாங்கிட்டு இருப்பான். இருந்தாலும் எப்பயுமே அவன் சோகமாவே இருந்துட்டு இருப்பான். துக்கம் அப்படியே துக்கம் சூழ்ந்து இருந்துட்டு இருப்பான். என்ன காரணம்னா, அவ ஒரு பாலிய விதவை. என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல திருமணம் ஆகுது. கணவர் இறந்து போறாரு, இவ விதவையாக அந்த ஸ்காலர்ஷிப் வச்சுட்டு தான் இப்ப அவ படிச்சிட்டு இருக்கா. பெரிய பொருளாதார பின்புலம் இந்த ரெண்டு பேருக்குமே இருக்காது. ரெண்டு பேருமே ஏழைகள் தான். இந்த கல்யாணியை பாக்குறப்பெல்லாம் சக மாணவிகளுக்கா ரொம்ப கேலியும் கிண்டலமா இருந்துட்டு இருக்கும். புத்தக புழு மாதிரி இருக்கா, ஒரு நடைப்பிடமா வாழ்ந்துட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணிக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம மத்த மாணவிகளை போல சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணும். தகுதி இல்லை போல அப்படின்னு அவளே நினைச்சுக்குவான். அதனால எப்பயுமே சோகமா இருந்துட்டு இருப்பான். அந்த ஒரு சூழல்ல ஒரு நாள் லட்சுமி மாடி படிக்கட்டுல இருந்து புத்தகங்கள் எடுத்துட்டு கீழே வரான். செருப்பு தடுக்கிறது, விழாம சமாளிச்சுக்கிட்டாலும் புத்தகங்கள் எல்லாம் கீழே விழுது. அந்த சமயத்துல வேற யார் இருந்தாலும் கேலி பண்ணிருப்பாங்க. ராமகிருஷ்ணன் என்ன பண்றான்னா, அந்த புத்தகங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு உதவி பண்றான். இவன் நன்றின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதன் பிறகு எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா ஒரு நலம் விசாரிப்பு, எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கீங்கன்ற கேள்விகள், அதை தொடர்ந்து நட்பு, அது நெருக்கமான நட்பாக முடிகின்றது. அப்புறம் கொஞ்சம் சீக்கிரத்திலே நம்ம காதல்ல இருக்கும் அப்படின்றத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. எக்கச்சக்கமான மனக்கோட்டைகளையும் ஆசைகளையும் வளர்த்துக்கிறாங்க. எதிர்காலத்துல இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்ன்ற மாதிரியான ஆசைகள் எக்கச்சக்கமா வளர்த்துக்கிறாங்க. இந்த பெண்ணை பார்க்கும்போதெல்லாம் இவ ஒரு பாலிய விதவை, இவளுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கும். இவனை பாக்குறப்பெல்லாம் சரி, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வறுமையில படிச்சுட்டு இருக்கான், நமக்காக ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இருந்தாலும் இவன் வறுமையில படிச்சுட்டு இருக்கானே அப்படின்ற அனுதாபமும் அந்த பெண்ணுக்கு ஏற்படுது. அந்த பெண்ணோட அனுதாபத்தை பார்த்த உடனே இவர் ஹீரோ ஆயிடுறாரு. நீ மட்டும் இல்லாம நான் எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு நீ இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இவங்க ரெண்டு பேரை பத்தியும் கிளாஸ்ல பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி ரெண்டு பேருமே கவலைப்படக்கூடிய நிலைமையில இல்லை. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஊர்ல இருந்து அப்பா லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர் என் கையில கிடைச்சி ஒரு வாரம் ஆகுது. அவன் அதை என்னன்றதை படிச்சு பார்த்துட்டான். இப்ப கல்யாணி கிட்ட கொடுக்கணும், அதுக்காக தான் காத்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல கல்யாணி வரா. வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே வரா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கடிதத்தை எடுத்து இந்த பொண்ணு கையில கொடுத்துருவான் கல்யாணி கிட்ட. நீயே படிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி. கல்யாணிக்கு கொஞ்சம் குழப்பம். அந்த கடிதத்தை அவர் பெறுகிறான். எங்க நம்ம இந்த பெண்ணோட முகத்தை பார்த்தோம்னா நமக்கு மனசு கஷ்டமாகுமோ அப்படின்றதுனால இவன் என்ன பண்றான்னா, வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறான். அப்படியே நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிது, உப்புன்னு வேர்த்து கொட்டுது. அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு படிக்கும்போது அந்த கடிதத்தோட சாராம்சம் எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பா ஊர்ல இருந்து எழுதின லெட்டர்ல ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்றத எழுதியிருந்த, கூடவே 500 ரூபாய் நீ இந்த வருஷம் படிப்பு செலவுக்காக கேட்டிருந்த. உனக்கே தெரியும் நம்ம அந்த அளவுக்கு வசதியானவங்க இல்லை அப்படின்ட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம ஊர் தாசில்தாரு உன்னை பார்த்துருக்காரு, உன்னை ரொம்ப அவருக்கு பிடிக்கும், அவரோட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் தான் வந்து பேசினாரு, அம்மாவும் போய் பொண்ணு பார்த்துட்டா பொண்ணு நல்லா தான் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா மேல்கொண்டு அவரே உன்னை படிக்க வச்சிருவாரு அப்படின்னு கடிதத்தோட சாராம்சம் இருக்குது. படிச்சு பார்க்கும்போது துக்கம் வந்து தொண்டை அடைக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நாளா யோசிக்கிறா, அழுகுறா. இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துட்டவள போல, இதுக்கு வந்து நீங்க இப்போ என்ன பதில் சொல்லலான் இருக்கீங்க அப்படின்றத ஒரு வருத்தமா கேட்கறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இவ அழுவா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருந்தோமே, இவள் தன்மையா கேட்கறாளே அப்படின்ற மாதிரி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கல்யாணி, நீயே சொல்லியிருக்கு பதிலு அப்படின்னு கேட்கறான். அது கல்யாணி சொல்றான், பரவாயில்லைங்க சரின்னு எழுதி போட்டுருங்க. இவனுக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன் கல்யாணி இப்ப நான் என்னை பத்தி உங்ககிட்ட கேட்டதுனால நீ என்ன கோழன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்கறான். நான் அப்படி நினைச்சிருந்தேனா நான் வேற மாதிரி பேசியிருப்பேன். ரெண்டு பேரும் கனவுல வாழ்ந்துட்டு இருந்தோம், அது வேற, ஆனா நிஜம் அப்படின்றத கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நீங்களும் சரி நானும் சரி வறுமையில் தான் இருந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத நான் ஒரு பாலிய விதவை, இந்த சமூகத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரெண்டு பேருடைய திருமணமும் நடக்காத ஒரு விஷயம். எனக்கு தம்பி தங்கைகள் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களை ஆளாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு.
உங்களுக்கு குடும்பத்துடைய வறுமையை போக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு, அதனால கல்யாணம் செஞ்சுக்கோங்க அப்படின்றத கல்யாணி ரொம்ப கஷ்டத்தோட சொல்றான். ராமகிருஷ்ணன் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான், ரொம்ப அழுகுறான், மனசே கேட்கல, எல்லா கனவும் தூள் தூளாக்கப்பட்டு ரொம்ப மனசு வெம்பி நிற்கிறான். அடுத்த லீவுக்கு போகும்போது திருமணமும் செஞ்சுக்கிறான் அந்த பெண்ணை. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஓடி போகுது. இப்போ இந்த கல்யாணி ஒரு லேடி டாக்டர், பாலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நள்ளிரவு நேரத்துல ஒரு கதவு தட்டப்படுகின்ற ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்கும்போது ஒரு வயசான கிழவர் கையில லாந்தரை பிடிச்சிக்கிட்டு, என் பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குமா, ரொம்ப ஜுரமா அடிச்சிட்டு இருக்கு, ஒன்றும் முடியல, நீங்க வந்து பாருங்க. இந்த கல்யாணிக்கு ரொம்ப அசதி, அன்றைய நாள் முழுதும் மருத்துவமனையில போச்சு. இருந்தாலும் இவர் இவ்வளவு தூரம் கிஞ்சிடறாரு அப்படின்றதுக்காக அந்த மெடிக்கல் கிட்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அவரோட வீட்டுக்கு அவங்க போறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது இந்த பொண்ணு தேறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அப்படியே ரொம்ப நீண்ட நாள் ஜுரம், அந்த ஜுரத்தில் அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கா. தெரிஞ்ச போது கண்டிஷன் என்னன்னு அந்த பெற்றோர்கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்களுடைய கண்டிஷன் ரொம்ப கொஞ்சம் மோசமானதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஐயோ அம்மா, எப்படியாவது இவளை தேர்த்தி விட்டுருங்களேன், இவளை சீராட்டலாம் பாராட்டலாம், எவ்வளோ கனவு கண்டுட்டு இருந்தோமே, மாப்பிள்ளைகளோட லெட்டர் போட்டுட்டோம், உங்களுக்கு அவசரம்னா கூட தந்தி அனுப்பிச்சிடுறோம், எப்படியாவது இவளை காப்பாத்துன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்ன்றது யோசிச்சுக்கிட்டே அந்த மேலே பார்த்துட்டு இருக்கா. அந்த சோத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ராமகிருஷ்ணனும் அந்த படுத்துட்டு இருக்க பொண்ணும் இருக்கிறாங்க. இவள் தெரிஞ்ச போது ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படின்றது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல இவளுக்கு கோபம் வருது, சட்டில் ஒரு கோபம் வந்துடுது. நாம் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே அப்படின்ற மாதிரியான கோபம். இவ அந்த சோத்தையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கூப்பிடுறாங்க, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி காப்பாற்ற முடியுமா பாருங்க அப்படின்ட்டு. அப்போதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது, நம்ம வைத்தியத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், நான் வீட்டுக்கு போகிறேன், மருந்தை வந்து ஆள் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறான். அதன் பிறகு 2 நாட்கள் தொடர்ந்து இவளே வரான், ஒரு 4-5 முறை வந்து ஊசி போட்டு மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து அப்படியே தீத்திக்கிட்டே வரான். 3வது நாள் அன்னைக்கு அந்த ஜுரம் விட்டு போகுது. அந்த பெத்தவங்கிட்ட சொல்கிறான், இனிமேல் பட்டு பயம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வண்டி வர சத்தம் கேட்குது. வண்டியிலேருந்து வேக வேகமான ஒரு கால் சத்தம் கேட்குது. யாருன்னா ராமகிருஷ்ணன் வந்து சுசிலாவோட கையை பிடிச்சிக்கிறான். எப்படி இருக்க, உடம்பு இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய தாயும் தந்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவள் சாகப்படையை கடந்தா இவளை காப்பாற்றுந்து டாக்டர் அம்மா தான் அப்படின்னு கை காட்டும்போது அந்த இடத்துல அந்த டாக்டர் இல்லை, கிளம்பிடுறாங்க. வண்டி சத்தம் கேட்ட உடனே கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் வேண்டிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு முறை மட்டும்தான் நான் அவரை நினச்சேன், என் மனசில் ஆகாய கோட்டைகள்லாம் கட்டினேன், ஆனால் அதோட வழி அப்படின்றது வந்து புண்ணு ஆறினாலும் வடு நீங்காத மாதிரி இப்போ வரையிலும் என்னை உறுத்திக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ அந்த கஷ்டம் என்னோட போகட்டும், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சௌக்கியமா வாழட்டும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறேன். இப்போ எழுத்தாளர் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, அவளுக்கு அது தகுந்த தண்டனையா அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க, அந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பின்னாடி இந்த கதையை ரெண்டு விதமா பிரிச்சிடலாம். ஒன்று, அப்போதைய சூழல் எப்படி இருந்துச்சு, ஆணினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு. இன்னொன்று, தற்போதைய பெண்ணிய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். முதல்ல அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு சமூக கட்டமைப்பு, பாலிய விதவைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, எந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் கூட அந்த பெண்ணு மெடிக்கல் காலேஜ் போயிட்டு டாக்டர் ஆகலாம், அதுக்கு எந்த மறுப்பும் கிடையாது, ஆனால் திருமணம் அப்படின்றத ஆகக்கூடாது அப்படின்ற கட்டமைப்போட அன்றைய சூழல் இருந்திருக்கு. ராமகிருஷ்ணன் வந்து அவர் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கலாம், எதுவும் பெருசாக நடக்க போறதில்லை, அதுதான் நடந்திருக்கும், ஆனால் இன்ஃபர்மேஷனாக சொல்லாமல் அந்த பெண்ணுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அந்த பெண்ணினுடைய ஒப்பீனியனை கேட்குறான். லெட்டரை படித்து பார்த்து என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி. அப்போது ராமகிருஷ்ணனை பற்றி பார்க்கும்போது ஒரு நல்லவனா தெரியலாம். அவனுடைய சூழல், அப்பறந்த நபர்கள்லாம் தங்களுடைய சந்தோஷம் அப்படின்றதான் தூக்கி தூரம் போட்டுட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க, பெரும்பாலான மக்கள் அப்படி தான் வாழ்ந்துருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ராமகிருஷ்ணன் தன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணி கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றதுல குறியா இருந்திருக்கான். வந்து ரெண்டு இடங்களும் ஒரு முடிவெடுக்கிறார். முதல்ல தன்னுடைய காதலனையும் விட்டு கொடுக்கிறார், ஒரு தியாகி ஆகிடுறார். என்னதான் தியாகியா இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு கோபம் வந்துருது, நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே அப்படின்ற மாதிரி. இரண்டாவது, அந்த ஒரு நிலைமையினு கூட ஒரு மருத்துவராக தன்னுடைய தியாகத்துக்கு, முன்னாடி பண்ண தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய எல்லைகளை மீறி ஒரு டாக்டர் தான் என்ன சொல்லியிருக்கலாம், என்னால் முடிஞ்சது அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் தன்னுடைய எல்லைகளை மீறி ஒரு மருத்துவராக, ஒரு மனித அபிமானம் உள்ள பெண்ணாக அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு இடத்துலையும் முடிவெடுத்தது ஒரு தியாகியை போல, ஒரு நல்ல மனசு உள்ளவளை போல.
இவ்வளவு தியாக உள்ளம் படைச்சவளுக்கு, இவ்வளவு நல்லவளுக்கு இந்த தண்டனை தேவையா அப்படின்ற கேள்வி அன்றைய சமுதாய கட்டமைப்பை பார்த்து கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியா பார்க்கப்படுகின்றது. இப்போ இன்றைய பெண்ணியம் சார்ந்து பார்க்கும்போது ராமகிருஷ்ணன் சுயநலமானவன், கல்யாணி லைவ்ல இருந்து வந்துட்டு இருக்கா. அப்ப ராமகிருஷ்ணன் அந்த கல்யாணியை வந்து ஒரு குற்றவாளியை போல பாக்குறான் அப்படின்ற மாதிரி எழுத்தாளர் எழுதுறாங்க. அது என்ன குற்றவாளி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ற மாதிரியா இருக்கலாம். இதை ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அமரர் கல்கியினுடைய ஸ்ரீகாந்தின் புனர்ஜென்மம் அப்படின்ற ஒரு கதை, அந்த கதையும் ஏறத்தாழ இது போலதான் இருந்துட்டு இருக்கும். ஸ்ரீகாந்துக்கு முதல்ல கல்யாணம் ஆகும், மனைவி இறந்து போயிடுவா. அடுத்தது கதாநாயகி, அவளுக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆகும், ஆனா கணவரும் மாமியரும் படாத பாடுபடுத்தி எடுத்துருவாங்க, பல கொடுமைகள் செய்வாங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டு இப்போ அப்பாவோடய இருந்துட்டு இருக்கா. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கொஞ்சம் தேறி வந்து ரெண்டு பேருமே காங்கிரஸ்ல மும்முரமா இணைஞ்சு இந்த பெண் விடுதலை சுதந்திரத்துக்காக போராடிட்டே இருப்பாங்க. ஒரு சூழல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் விரும்பணும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. இந்த பெண்ணுடைய கதையை கேட்ட உடனே ஸ்ரீகாந்துக்கு மனசு இலகி போயிடும். கல்யாணமே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான், கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ற முடிவோடு இருந்துட்டு இருப்பான். அப்போ இவங்க போராட்டம் விடுதலை புரட்சின்னு இருக்கிறதுனால ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஸ்ரீகாந்துக்கு சீக்கிரமா விடுதலை கிடைச்சிடும், இந்த பெண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாகும். அப்ப இந்த பெண்ணு இவனையே நினைச்சிட்டு இருப்பா, வெளியே வந்த பிறகு திருமணம் செஞ்சுக்கலாம், சந்தோஷமா வாழலாம் என்ற கற்பனையோடு இருந்துட்டு இருப்பா. அப்ப இவள் விடுதலை ஆகக்கூடிய நாள் வரும், ஜெயில விட்டு வெளியில வருவா. வெளியில வரும்போது ஸ்ரீகாந்த் தான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணும் அப்படின்னு காத்துட்டு இருப்பா. ஆனா ஸ்ரீகாந்த் வரமாட்டான், இவங்களுடைய தோழமை இயக்கங்கள் அந்த இயக்க பெண்கள் வந்து இவளை கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது இவ கேப்பா ஸ்ரீகாந்த் எங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஸ்ரீகாந்துக்கு பாண்டிச்சேரியில கல்யாணம் நடக்குது. அது என்ன பாண்டிச்சேரியில கல்யாணம், பால்ய விவாகங்கள் தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்டுச்சு, அதனால பாண்டிச்சேரியில அந்த சட்டம் கிடையாது. ஒரு பால்யமான ஒரு பொண்ணு, ஒரு 13 வயசு பொண்ணு 28 வயசு ஸ்ரீகாந்த் கல்யாணம் பண்ணிக்கிறான். சட்டத்தை ஏமாற்றி ரொம்ப நல்லவனாக இந்த பொண்ணுகிட்ட காமிச்சுக்கிட்டவன் இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக, சிறுமியை கல்யாணம் பண்றதுக்காக பாண்டிச்சேரி போயிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு இவன் சுயநலமா இருக்கான் அப்படின்றத அழகா சுட்டி காட்டுவாரு. அது போலதான் அந்த சிறுகதையும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சிறுகதையை பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு அனுகூலம் தான் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டான். இதை நேரடியாக அந்த பெண்ணுகிட்ட சொல்ல முடியாம கடிதத்தை கையில கொடுக்குற மாதிரி நான் இந்த ஒரு காட்சியை பாக்குறேன். அது மட்டும் இல்லாத இவன் கையில கடிதம் கிடைச்சி போச்சு. இவன் வேணும் வேணாம் அப்படின்றத இவன் முடிவு பண்ணி அவங்க அப்பாவுக்கு பதில் போட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த பழியும் பாவும் நம்மளை வந்து சேரக்கூடாது. கல்யாணி முடிவெடுத்தாங்கன்னா அது அவ விருப்பப்பட்டு நமக்கு வந்து கொடுத்த மாதிரி தான் ஆகும். அதனால இவன் முடிவெடுக்கக்கூடிய அந்த முக்கியமான கட்டத்துல அந்த ஒரு பொறுப்புல இருந்து நழுவி அந்த பொண்ணுடைய சாய்ஸை கொடுத்துட்றான். அடுத்த ரெண்டாவது ஒரு விஷயம் வருது. ரெண்டாவது விஷயத்துல இப்ப இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நல்ல பொண்ணா இருக்கிறதுனாலையும், ஒருவேளை அவளுக்கு சுசிலாவுக்கு, சுசிலான்றது ராமகிருஷ்ணனின் மனைவி, அவளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கூட நம்ம மேலாம் பழி வரும் அப்படின்ற அக்கறையினால கூட அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். இந்த ரெண்டு விதமான முடிவுல அவள் எடுத்திருக்கா. இதுல அவளுக்கு அது தகுந்த தண்டனையா அப்படின்ற ஒரு கேள்வி அவளையே அவள் கேட்டுக்கிறது போல இருக்கலாம். இவ்வளவு நல்லது பண்ணி என்ன பிரயோஜனம், உனக்கு இந்த தண்டனை தேவைதானா அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல அழகான ஒரு வாசிப்பு அனுபவம். டைம் கிடைக்கும் போது கட்டாயம் நீங்க வாசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.